Hi friends, welcome to Joy of Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல பக்ரீத் ஸ்பெஷலா ஒன் பாட் சிக்கன் பிரியாணி செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். நான் இப்போ இங்கே இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் எடுத்துட்டு இருக்கேன், பிளஸ் 750 கிராம்ஸ் ஆஃப் சிக்கன் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெய், உப்பு, மிளகாத்தூள், பட்டை வகை மசாலா, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், லெமன், இஞ்சி பூண்டு விழுது, தயிர், புதினா மற்றும் கொத்தமல்லி எடுத்துருக்கேன். பிரியாணிக்கு தேவையான புதினாவை க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாத்திரம் வச்சுருக்கோம், பாத்திரம் சூடாக இருக்குது. எண்ணெய் விட்டுக்கலாம் தேவையான அளவு. எண்ணெய் சூடாக இருந்தோம் கறி மசாலா போட்டுக்கலாம். கொஞ்சமாக வேஸ்ட் ஆனதும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா பொறிஞ்சு வரணும், அதனால் கொஞ்சம் நேரம் விட்டு நல்லா வதக்கணும். பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா பிரியாணி நல்லா வராது ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக பொறிஞ்சு வந்துருச்சு. இந்த நேரத்தில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் அது பச்சை வாட போனதும் அடுத்ததான் தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் பொறிஞ்சு வந்தால் போதும், கரெக்டான படம். நல்லா வதங்கிடுச்சு, இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கினதும் மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, நம்ம அடுத்த பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒன்றுன்னா புதினா, தேவையான அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். எனக்கு நான் போடுற, நான் செய்கிற இப்போதைக்கு மூணு பச்சை மிளகா சரியானதாக இருக்கும்.
நீங்கள் காரத்துக்கு தகுந்து நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதை மாதிரி சேர்த்துக்கோங்க. இதுக்கு அடுத்து தேவையான அளவு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போதைக்கு இந்த மசாலுக்கு. அப்புறம் மசாலா நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம தேவையான அளவு தயிர் சேர்த்துக்கலாம். இதில் நல்லா கொஞ்சம் இது கூட சேர்ந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்ச நேரத்தில் இது மிக்ஸ் ஆகிடும். அடுத்ததாக நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் மிக்ஸ் ஆகட்டும். மசாலா நல்லா கூடிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்து இந்த மசாலையோடு சேர்த்துக்கலாம். பிரட்டி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம். ஒரு ரெண்டு நிமிஷம் செக்கரியை விட்டுடலாம். விட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணலாம். சிக்கன் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த மசாலாவில் நல்லா சேர்ந்துருக்கு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 3 கிளாஸில் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த 6 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றி நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இந்த நேரத்தில் நீங்கள் உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் இந்த நேரத்தில் நீங்கள் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் அரிசி போட்டதுக்கு அப்புறம் ஆட் பண்ண முடியாது. தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போது ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு கிரெயின்ஸ் வந்து கொஞ்சம் நீளமாக நல்லா வரும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். நல்லா ஒரு 60% வெந்து வரும்போது தம் போட்டுடலாம். நம்ம அரிசி போட்டு தம் போட்டு வச்சுருந்தோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பர்ஃபெக்டாக தம்மாகி வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்கும் போதே புரியும் தெரியும். பாருங்கள், இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன். அரிசி நல்லா வெந்திருக்கு. நம்ம நல்லா ஊற வச்சு போட்டதுனால நல்லா நீளமாக வெந்திருக்கு.